முடியும் அதை நான் முன்மொழிகிறேன் அதை நான் வாழ்கிறேன் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த தலைவர் அவரை பேரை கேட்டாலே இன்று பயந்து ஓடி ஓடக்கூடிய கூட்டம் தான் அவங்க கூட்டம் அதெல்லாம் மீறி இன்னைக்கு இளைஞர்களின் நம்பிக்கை சென்று நிதி வழங்கி அவர்களுக்கு ஆறுதல் கூறிய அவருக்கு குடும்பத்தோடு ஒத்துழைத்ததால் தான் இன்னைக்கு அவர் மிகப்பெரிய உண்மையில் கடந்த சனிக்கிழமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீங்கள் கேட்க வேண்டியிருக்கும் எனவே சொன்னாங்க எல்லாருமே அதாவது எச்சரித்தாங்க முத்தைய பாண்டியனை சொன்னார் கூட்டமே நடத்த விட மாட்டேன்னாங்க அதனால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி மாணவரணி மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்த மாபெரும் தலைவர் அவருடைய வழியிலே தந்தை பெரியார் கழக தலைவரும் தமிழக சட்டப்பேரவையுடைய எதிர்க்கட்சி தலைவருமான மாண்புமிகு தளபதியார் அவர்களையும் ஆற்றல் மிகு கழகத்தினுடைய இளைஞரணி செயலானால் சட்டம் தன் கடமையை செய்யும் உன்னுடைய முதல்வரை நாங்கள் தலைமறைவாக பேசியிருக்கிறோம் என அவர் ஊர்ந்து ஊர்ந்து சார்ந்த விஷயங்களில் அக்கறை காட்டுகிற எங்களுடைய தலைவர் எங்களுடைய இளம் தலைவர் தேர்தல் பிரச்சார காலத்திலே சுட்டிக்காட்டுகிறார் திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்த பெண்டியத்திற்காக பெண்களை பாதுகாப்பதற்காக தந்தை பெரியார் வழியிலே பெண்களுக்கு இடம் நான் சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேர் இயக்கம் வந்தால் உறுதியாக சொல்லுகிறேன் ஒருங்கிணைந்த தென்காசி மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரியை ஓராண்டுக்குள் நிறைவேற்றி தருவோம் ஒருங்கிணைந்த தென்காசி மாவட்டத்தில் ஒரு கலைக்கல்லூரியை நிறுவுவோம் எங்களுக்கு தம்பு இருக்கிறது எப்பொழுது வேண்டுமானாலும் தேர்தலை நடத்தி காட்டுங்க ஜனநாயக முறைப்படி 200 தொகுதிகளை தாண்டி ஏன் இங்கு வெள்ளமட கூடுகிற கூட்டத்தை பார்க்கிற பொழுது தமிழ்நாடு எங்கிலும் 234 தொகுதியும் எங்களுடைய தலைவருடைய கரங்களுக்கு வரத்தான் போகிறது ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் கண்டி கின்றோம் 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 கண்டி கின்றோம்